வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ் பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்மூத்தி ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் தயிர் பூண்டு சாட் மசாலா ஜீரகத்தூள் ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தி அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா இப்போ நம்ம ரெசிபியை பார்க்கலாம் ஸோ இது தேவையான பொருட்கள் நம்ம சொல்லிட்டோம் இதை எடுத்து நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் ஸோ வெங்காயத்தை வெட்டி ரைத்தா ஸ்மூத்தி இது பேர் வந்து ஸ்மூத்தி ரைத்தா ஸோ இதை வெங்காயத்தை வெட்டி கண்ணில் தண்ணி வந்து இந்த வேலையே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்தி நியூட்ரிஷியஸ் மைல்டு ஸ்வீட்னஸ் டியூ டு பீட்ரூட் ஸ்வீட்னஸ் சில பேருக்கு பிடிக்கும் ஸோ அதனால் வந்து இதில் ஸ்வீட்னஸ் இருக்கும்போது தேவையில்லாமல் சக்கரை ஆட் வேணாம் ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு ஈஸியாக வரும் ஒரு ரெசிபியை நம்ம இப்போ பண்ணுறோம் இந்த பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணி துருவி வச்சிடலாம் அப்புறம் நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப தண்ணி இப்போ இதுலேயே வாட்டர் இருக்கிறத நான் விட்டுட்டு நான் ஜஸ்ட் அந்த திக்கான தயிர் பார்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதில் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் ஃப்ளேவரிங்க்கு கார்லிக் பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை யூ டோன்ட் லைக் கார்லிக்னா விட்டுருங்க ஆன் அ லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அது இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு இது ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் ஸ்மூத்தி ரெடி நம்ம எப்படி இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ரைத்தாவும் யூஸ் பண்ணலாம் அதை ஸோ இது என்னென்ன மாதிரி ரைத்தாஸ்க்கு யூஸ் பண்ணலான்னா லைக் ரைட் ஃப்ரம் பரோட்டா பராட்டா சப்பாத்தி ரோட்டி தென் அதே மாதிரி ஈவன் ஃபார் அடை தோசைக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் அந்த தயிர் தொட்டு நிறைய பேர் தோசையோட தயிர் தொட்டு சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சட்னி மாதிரி தோசை இல்லை அடையோடு வந்து இதை நல்லா போட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட் கேன் ஈவன் கட் அவுண்டட் இந்த வெள்ளப்பாகு போட்டு அடை சாப்பிட்ற அந்த ஒரு ஸ்வீட்னஸுக்கும் தயிரை விச்வில் ஹெல்ப் இன் நம்மளுக்கு நல்லா ஜெமிக்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு வெர்சடைல் ரெசிபி இதை வந்து ஸ்மூத்தியாகவும் ஸ்மூத்திக்கு இது ரொம்ப திக்காக இருக்கும் இது ரொம்ப ஆக்கணும் இதை பட் இன்ஸ்டெட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரைத்தா மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஓவராக பிளெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த பீஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது ஸோ அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அண்ட் ஆல்சோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டி ஆல்சோ பொதுவாக டீப்லி கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் எடுத்தோன்னாக்கா டீப்லி கலர்டாக இருந்தால் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது நிறமிகள் நிறைந்த உணவாக இருக்கும் அது ஸோ அது ஒரு தம்ப்ருலாம் நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து பீட்ரூட் பார்த்தீங்கனாக்கா இட் இஸ் ஸோ இன்டென்ஸ் பிங்க் இன் கலர் இல்லையா ஸோ அதனால் ஆப்வியஸாக இட் இஸ் வெரி வெரி ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பேர் லைன் இந்த லைன் வந்து நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால நம்ம அணுக்களுக்கு வர செல்ஸுக்கு வர பாதிப்பை நல்லா இது குறைக்குது ப்ளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம உடம்புல இப்படி அப்படின்னாக்கா வந்து இந்த ஒவ்வொரு ரத்த குழாயிலையும் வந்து அதை நல்லா டைலைட் பண்ணி நல்லா விடுது இது வந்து இதில் இருக்கிற நைட்ரேட்ஸும் கெமிக்கல்ஸும்னால இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு ஸோ பீட்ரூட்டில் இருக்கிற நைட்ரேட்ஸ் வந்து நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும்போது ஒருத்தரோட பிபியும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பிபி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஃபாஸ்ட்டாக காய் கைகளுக்கும் கால்களுக்கும் ரத்த ஓட்டம் நல்ல ஸ்பீடாக வரணும் அப்போதானே நம்மளால ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் ஸோ அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது இந்த மாதிரி வந்து நிறைய நல் குணங்கள் இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை நம்மளோட டெய்லி உணவில் ஈஸியாக அதை போட்டு குக் பண்ணி இதுக்கு பண்ணாமல் எப்படி பச்சையாக எவ்வளோ தூரம் எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு இது நல்லது ஸோ ஐம் ஷியர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த மீட் யூ மீடியோகேன் டுமாரோ வித் எட்டதர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி டில் தென் சி பை நன்றி வணக்கம்